எல்லாருக்கும் வணக்கம். ரக்ஷிதா மகாலட்சுமி பயங்கரமா வந்துட்டு நாடகம் ஆடுறவங்களா இருக்காங்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு தன்னுடைய கனவை தனக்கு ஆபாசமா மெசேஜ் பண்றதாகவும் தனக்கு வந்துட்டு குரலை குலைமிரட்டெல்லாம் விடுறதாகவும் வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே போய் அந்த போலீஸே வந்துட்டு அந்த மெசேஜையும் அவருடைய போனையும் பார்த்து விசாரணை செய்து, ஏமா அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே அனுப்பிய, ஏமா இப்படி போய் சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் எங்க லாயர் தான் சொன்னாரு இந்த மாதிரிலாம் பண்ணா உடனடியாக வந்துட்டு விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஒன்னவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. அதுக்கப்புறமா சமூக வலைத்தளத்தில் வந்து ஓவரா சீனை போடுறது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் இது தானே உண்மை, சொல்லி தானே ஆகணும். சரி, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா வந்து இப்போ கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் பிக் பாஸில் போயிட்டு மறுபடியும் இவங்களுக்கு நிறைய ஃபேம் வந்தாலும் இவங்களுக்கு தற்போது சினிமா வாய்ப்புகளோ அப்படி இல்லைனா வந்துட்டு சீரியல் வாய்ப்புகளோ கிடையாது. சினிமா வாய்ப்புகள் ரொம்ப நாளாவே கிடையாது, பட் இப்போ சீரியல் வாய்ப்பும் சுத்தமாக இல்லை. ஏன்னா சீரியலில் வந்துட்டு இப்போது இன்னும் வந்துட்டு கிளாமராக இருக்க நடிகைகள் தான் வந்துட்டு புதுசாக தமிழ் சீரியல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதனால் வேறு வழியே கிடையாது, நம்மளும் வந்துட்டு கிளாமர் ரோலில் இறங்கினா தான் நமக்கும் வந்துட்டு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்களாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் பயங்கர கிளாமராக இருக்கு. அவ்வளோ ஏங்க டாட்டூ எந்த இடத்துல குத்துவாங்க, சரி எந்த இடத்துல குத்திட்டு போங்க, அதே இதுக்கு ஃபோட்டோவாக எடுத்து வெளியே போடணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரக்ஷிதா மகாலட்சுமி. ஸோ ரொம்ப கிளாமருக்கு வந்துட்டு தாவிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே பசங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வெளிவருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.